கரணம் தப்பனா மரணங்கிற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி பாக்குற எல்லாரையுமே ஒரு நிமிஷம் உரைய வைக்கக்கூடிய கேமராவில படம் பிடிக்கப்பட்ட சில அதிர்ஷ்டசாலியான மனிதர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். ரஷ்யாவில் ஒரு இடத்துல சேத்துல மாட்டிக்கிட்ட ட்ரக்கோட சக்கரத்தை சரி பண்ண வண்டிக்கடியில தலையை விட்டுருக்காங்க ரெண்டு பேர். ஆனா எதிர்பாராத விதமா அந்த ட்ரக் பின்னோக்கி நகர்ந்ததுனால எப்படியோ உயிரை காப்பாத்திக்க விலகி ஓடிருக்காங்க. இல்லனா கண்டிப்பா சட்னி தான். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வீட்டுல சும்மா இருந்தா சிலருக்கு வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு தோணும். இருந்தாலும் இவரோட திறமைய வேற லெவல்னு தான் சொல்லணும். வண்டி ஓட்டும் போது கான்சென்ட்ரேஷன் தவறுச்சுன்னா இப்படிதான் நடக்கும். தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறதுல இதுவும் ஒரு வகை. டெஸ்டினேஷனை பர்டிகுலர் டைம்ல ரீச் பண்ணி சரக்கு டெலிவரி பண்ணணுங்கிறது தான் லாரியோட வேலையாவே இருந்தாலும் இப்படி தாறுமாறா ஓட்டினா தடத்துல ஒரு பையன் வண்டி ஓட்ட முடியாது. ட்ராம்போலின் மேல ஜம்ப் பண்றதுங்கிறது எல்லாருக்குமே ஃபன்னான ஒன்னாவே இருந்தாலும் ஆங்கிள் மாதிரி சைட்ல விழுந்தா நல்லி எலும்பு கண்டிப்பா நொறுங்கிரும். ஆனா இந்த பையன் எப்படி உனக்கு இன்னொருத்தரோட உதவியால தப்பிச்சிட்டானே சொல்லணும். வெடி வைக்கிறத தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்தாலும் சில சமயம் பறந்து வரக்கூடிய பாறாங்கல்ல கண்டிப்பா நம்மள பதம் பார்த்துரும். ஆனா இங்க அதை வேடிக்கை பார்த்தவருக்கு ஆயுசு கெட்டின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் மிஸ். பாறைக்கு வெடி வச்சா பக்கத்துல நிக்க கூடாது, நின்னா இப்படித்தான் ஆகும். வெச்சகுறி தப்பாதுங்கிற வார்த்தைக்கு சரியான உதாரணம் தான் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி. ஊருக்குள்ளார யானை புகுந்தா கண்டிப்பா சர்வநாசம் பண்ணாம போகாது. ஆனா இங்க நிறைய வாகனங்களுக்கு மத்தியில காண்டாமிருகம் ஒன்று புகுந்து ஓடினாலும் எந்த சேதாரமும் பண்ணாம கிராஸ் பண்ணி போனதே காருக்குள்ளார இருந்தவங்களுக்கு அதிர்ஷ்டவசமான ஒரு நாளாவே தான் கண்டிப்பா இருந்திருக்கும். விளையாட்டு விஷயத்துல ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும் கோச்சிங்கிறவர் முக்கியம் இல்ல, இப்படி சரியான நேரத்துல தாங்கி பிடிக்கவுமே அவசியம் தேவைதான். அந்த விஷயத்துல இந்த பொண்ணோட கோச்ச ரொம்ப திறமசாலின்னு சொல்லலாம். ப்ரொஃபஷனலான ரேசரா இருக்கணும்னா சாதாரண டிரைவிங்கையும் தாண்டி எக்ஸ்ட்ராவான திறமைகள் இருக்கணும். இருந்தாலுமே சில சமயம் அவங்களோட மூமெண்ட்ங்கிறது தப்பா கூட போய் முடியும். நியூஸ் ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் அவங்களோட கவர் ஸ்டோரிக்காக நிறைய ரிஸ்க் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தர் அவலஞ்சியோட கோரத்தாண்டவத்தை கிட்டணுன்னு கேப்சர் பண்றதுக்காக தன்னோட உயிரியே கூட பணையம் வச்சிருக்காரு. ஆனா எப்படியோ அந்த பக்கம் வந்தவங்க பனி குவியலுக்கு மத்தியில அவரை தோண்டி எடுத்து காப்பாத்தினதுல அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காரு. ஸ்கை ரேசிங் பண்ற இவரோட வேலை என்னன்னா அங்க நட்டு வச்சிருக்கக்கூடிய குச்சிகளுக்கு சென்டர்ல புகுந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். ஆனா இதை வானத்துல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருந்த ட்ரோன் ஒன்னு எதிர்பாராத விதமா அவர் பின்னாடியே விழுந்ததுனால கான்சென்ட்ரேஷன் தவறி போய் அந்த குச்சிகளை கிராஸ் பண்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு குச்சியவும் உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஸ்கை ரேசர். லிஃப்ட் வெயிட்டிங் பண்ணக்கூடிய இந்த நபர் எப்படி அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்காருன்னு பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல சங்கிலியை போட்டிருப்பாங்க. ஸ்விம்மிங் பூல்ல இந்த மனுஷன் போட்ட பேக் ஃபிளிப்பை பாருங்க. தாவாங்கட்ட தரையில மோதறதுக்கு சில மில்லிமீட்டர் கேப்ல இவர் உயிர் தப்பிச்சிருக்காரு. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிருந்தாலும் தலை தனியா கலண்டிருக்கும். ஃபேக்டரிஸ்ல கெமிக்கல்ஸோட வேலை பண்றதுங்கிறது எப்பவுமே ஆபத்தான ஒண்ணுதான். அப்படித்தான் 1200 டிகிரி செல்சியஸ்ல உருகி போன மெட்டல் எலிமெண்ட் ஒன்னு பம்ப் செட்ல தண்ணியை திறந்து விட்டா பீச்சு அடிக்கிற மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ யாரு மேலையும் படல. ஒருவேளை பட்டிருந்தா அங்கேயே சாம்பலாகி இருக்க வேண்டியதுதான். ஸ்னோ டிரைவிங்க பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே ஒரு ஆபத்தான ரிஸ்கான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா பனிமூட்டத்துல எதிரில் வரக்கூடியது யாருன்னே தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் 10 அடி தூரத்துக்கு முன்னாடியே பிரேக் போட்டாலும் அது 20 அடி தூரம் வரைக்கும் கண்ட்ரோலை மீறி வலிக்கிட்டு போய் தான் நிற்கும். இந்த எரும மாடு ரோட்டை கிராஸ் பண்ண வந்ததா இல்ல அந்த காரை மோத வந்ததானே தெரியல. ஆனா எப்படியோ எதிர்பாராத விதமா ரெண்டு பேருமே ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அண்டார்டிகாவில் போட்டிங் போனா இப்படியான சில அசம்பாவிதங்களையும் நாம சந்திக்க வேண்டி வரும். ரோட்ல சாதாரணமா நடந்து போறவங்களை இது மாதிரியான சில சம்பவங்கள் எதிர்பாராத விதமா சோதிக்கவும் செய்யும். ஆனாலும் அதுல இருந்து அதிர்ஷ்டவசமா இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாருங்க. ரோட்டோரமா மரம் வெட்டும் போது ஜாக்கிரதையை வெட்டலனா கீழே வளரப்போ கண்டிப்பா அடுத்தவங்க தலையத்தான் வெட்டும். கடலுக்குள்ள டைவிங் பண்ண போறவங்க சுறா திமிங்கல மாதிரியான ஆபத்தான விலங்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எப்ப வேணாலும் வரலாம். அப்படித்தான் இங்க ஒருத்தரை நோக்கி ஆக்ரோஷமா சுறா மீன் ஒன்று வரவே தன்கிட்ட இருந்த ஸ்பியர் கண்ணை அதோட வாயில நுழைச்சி தப்பிச்சிருக்காரு. மொத்தம் 4 பேர் கலந்துகிட்ட இந்த பனிச்சறுக்கு போட்டியில 4வதா வந்துட்டு இருந்தவருக்கு அதாவது கடைசியா வந்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கு. கடைசியா வெற்றி கோட்டை தொடர்றதுக்கு சில வினாடிகள் இருக்கவே முத 3 இடத்துல இருந்த 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி தடுமாறி கீழே விழவே கடைசியா வந்தவர் ஃபைனல் டச் கொடுத்து கேமை வின் பண்ணிருக்காரு.
துப்பாக்கியில காரை குறிவச்சு சுட்டவருக்கு அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. சுக்குநூறா சதறி போன காரோட மெட்டல் பீஸ் ஒண்ணு ஜஸ்ட் மிஸ்ல அவரை கிராஸ் பண்ணி போகுது. மேல மட்டும் பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அன்னைக்கு அவரோட கதை முடிஞ்சிருக்கும். ரொம்ப ஆரவாரமா இருக்கக்கூடிய தன்னோட ரசிகர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நபர் எங்க இருந்தோ தூக்கி வீசப்பட்ட ஒரு பியர்டுன்னு எப்படி சிந்தாம சிதறாம கையில பிடிச்சு அதை குடிக்கவும் செய்யறாருன்னு பாருங்க. சவுத் வெஸ்ட் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சாகசத்துக்கான தீம் பார்க் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துக்கே ஸ்பெஷலான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். 152 மீட்டர் ஆல்டிடியூட் லெவலில் அந்தரத்தில் உருவாக்கப்பட்ட ஏனி மாதிரியான இந்த பிரிட்ஜ் அந்தரத்தில் சாகசமான நினைக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதாவது கயிறை கட்டிக்கிட்டு கங்காறு மாதிரி தாவி தாவி இதை கடந்து போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழ வேண்டியது தான். ஆனால் நம்ம உடம்போட சேர்த்து கட்டப்பட்ட இந்த ஸ்ட்ராங்கான கயிறுங்கிறது நம்மளை கீழே விழாமல் பார்த்துக்கும். இருந்தாலும் அந்த முக்கியமான விஷயத்திலேயே பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. அப்படி மயிரலையில் உயிர் தப்பன ஒருத்தர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக ஜம்ப் பண்ணிட்டே வந்த இவரோட ரோப் கயிறு இவர் கரெக்டாக கடைசி பிரிட்ஜை கிராஸ் பண்ணி சில மில்லி செகண்ட் இருக்கிறப்போ அந்த கயிறு கலண்டு போயிருக்கு. எப்படியோ கரெக்டாக பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டதுனால உயிர் தப்பிச்சிருக்காரு. ஒருவேளை கயிறு தான் இருக்குன்னு சொல்லி காலை கொஞ்சம் பின்னாடி வச்சிருந்தாலும் கீழே விழுந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே பரலோகம் போக வேண்டியதாக இருந்திருக்கும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த நபர் கோமாவிலிருந்து மீண்டு வந்து அன்னைக்கே போய் ஒரு ஸ்கிராச் கார்டு லாட்டரி ஒன்றையும் வாங்கியிருக்காரு. வாங்கினவருக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு கார் பிரைஸாக கிடைக்கவே அங்கே வந்த டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் விளையாட்டாக இன்னொரு ஸ்கிராச் கார்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவே அவரும் வாங்கி ட்ரை பண்ணவே ரெண்டாவது தடவையாக அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதாவது அவருக்கு இந்த முறை $250,000 பிரைஸ் மணி கிடைச்சிருக்கு. கோமாவிலிருந்து மீண்டு வந்தவருக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டியிருக்குன்னா பார்த்துக்கோங்க. ட்வின்ஸ் பிரதர்ஸான இந்த ரெண்டு பேரும் ரூபி கியூபை சால்வ் பண்ணக்கூடிய போட்டியில் கலந்துக்கிட்டதில் அதை 8 செகண்டில் சால்வ் பண்ணி சாதனை பண்ணதோட அதில் வின் பண்ணவர் வெறும் 0.001 வினாடிங்கிற அளவில் மட்டுமே இந்த சாதனையை செஞ்சு எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்காரு. ஒரு ரிவரை ஒட்டி சில பேர் போட்டிங் போயிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா திடீர்னு மரங்களை உடச்சிக்கிட்டு ஹை ஃபோர்ஸ்ல உள்ள வந்த வெள்ளம் ஆத்துல கலக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகல. மணிக்கு 200 மைல் வேகத்தில் போகக்கூடிய ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் வேகமாக போகிற காரை கண்ணில் பார்க்கறதுங்கிறதே கஷ்டமான ஒன்று தான். அப்படிப்பட்ட அந்த கார் ரன்னிங்கில் இருக்கும்போது நடுவில் ஏதாவது சீக்கனா என்ன ஆகும். ஆனாலும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இந்த பறவை எப்படி அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருக்குன்னு பாருங்க. ஸ்கேட் போர்டை வச்சு இந்த பையன் செஞ்ச குரங்கு சேட்டையில் அங்கே சைக்கிளில் வந்த அந்த சின்ன பையனோட தலை எப்படியோ தப்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நாம் சினிமாவில் பார்க்கக்கூடிய ஸ்டண்ட் காட்சிகளை விடவும் சில சமயம் ரியல் லைஃப்பில் எதிர்பார்க்காம படம் பிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் அமேசிங்கான ஒன்றாவே அமைஞ்சிரும். மணல் பகுதி முன்னில் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு வந்து மேடான ஒரு பகுதியை கிராஸ் பண்ணவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பக்கம் இன்னொரு கார் பார்க் பண்ணப்பட்டிருக்குன்னு. இருந்தாலுமே சடனாக பிரேக் போட்டு விபத்து எதுவும் நடக்காமல் தடுத்திருக்காங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்கிறப்பவே டயர் ஒன்று தீப்பிடிச்சு தனியாக கலண்டு ஓடனா எப்படி இருக்கும். அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக சைக்கிளில் போன அந்த நபர் அந்த டயரோட தாக்குதலில் இருந்து தப்பிச்சிருக்காரு. நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இல்லாத ரோட்ல ஒருத்தர் கார்ல போயிட்டு இருந்தப்போ ரோட்டோரமா இருந்த மரங்கள் எதிர்பாராத விதமா வரிசையா வேரோட சாய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த கார் எப்படியோ தப்பிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலும் கார் கண்டிப்பா அந்த விபத்துல மாட்டியிருக்கும். பனிப்பகுதி முன்னால சறுக்கிட்டு வந்த ஒருத்தர் அட் அ டைம்ல ரெண்டு காரோட மோதக்கூடிய சூழ்நிலையில இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காரு. கார் ரேஸ் ஒன்றில் கடைசியாக வந்துட்டு இருந்த ஒரு கார் எதிர்பாராத விதமாக தடுமாறி ட்ராக் மாறி போய் சடனாக ஃப்ரண்ட்ல வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி மோட்டார் பைக் ரேஸில் பேலன்ஸை தவற விட்ட ஒருத்தர் கடைசியாக முட்டி கால்களால் பேலன்ஸ் பண்ணியே அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸ்பைடர்மேன் படத்தில் அதோட ஹீரோ அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுவே ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. கடலுக்கு நடுவில் நம்ம போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு திமிங்கலம் கிட்ட வந்து பல்ட்டி அடிச்சா எப்படி இருக்கும். இந்த வேனை ஓட்டிட்டு போற டிரைவர் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். வண்டி போயிட்டு இருக்கிறப்பவே அதுல இருந்து கீழே விழுந்த ஒரு பாக்ஸ் அதே ஃபோர்ஸ்ல திரும்பவும் ஏறி அதே வண்டியில பர்ஃபெக்டா உட்கார்றத பாருங்க. ஏரிக்கு நடுவில் வளர்ந்திருந்த தேவையில்லாத செடிகளையும் புற்களையும் அப்புறப்படுத்த தண்ணிக்குள்ளார இறங்கின அந்த வாகனம் கடைசியில் சேத்துல மாட்டி தண்ணியிலேயே மூழ்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து அந்த டிரைவர் எப்படி அதிர்ஷ்டவசமா தப்பிக்கிறாருங்கிறத பாருங்க. மேலிருந்து கீழே விழுந்த டிவியில இருந்து இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சிருச்சு. கார் ரேஸ்ல கலந்துகிட்டவங்களை கமான் கமான்னு உற்சாகப்படுத்தினா மட்டும் பத்தாது, கொஞ்சம் கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. கல்லு மண்ணு தெரியாம பல்ட்டி அடிக்கிறதுங்கிறது இதுதான். ஆனா எப்படியோ சரியான டைம்ல ஒருத்தரோட உதவி கிடைச்சதால இவர் உயிர் தப்பிட்டார்னே சொல்லலாம். ஜீப்பை வச்சு மலையேறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இங்க ஒருத்தர் எப்படி ரிஸ்க் எடுக்கிறாருங்கிறத பாருங்க.
ட்ரெயின்ல அடிபட்டு உயிரை விடுறதுங்கிறது எல்லா இடங்கள்லயும் சர்வசாதாரணமான ஒண்ணாவே இருந்தாலும் அதுல இருந்து நூலலையில உயிர் தப்பிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இங்க ஒருத்தர் எப்படி தப்பிச்சிருக்காருன்னு பாருங்க. ரோட்ல போகும்போது டயர்ல சிக்கினா அது விபத்து. ஆனா இதை என்னன்னு சொல்றது, டேமேஜ் இல்லாம சமமா இருக்கக்கூடிய சாதாரண ரோட்ல பஸ் போனாலே சில சமயம் விபத்து நடக்கிறத தவிர்க்க முடியாது. ஆனா டிராபிக்கே இல்லாத மலை மேல இருக்கக்கூடிய மண்ணு ரோட்ல பஸ் ஓட்டுறதுங்கிறது அதை விடவும் பயங்கரமானது. ஆனாலுமே அதுல இருந்து இந்த பஸ் எப்படி தப்பிச்சிருக்குன்னு பாருங்க. மிலிட்டரி ஹெலிகாப்டர் ஒன்னு கடந்து போனதுல எப்படியோ இந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோட தலை தப்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சரக்கு கப்பலுக்குள்ளார ரொம்ப பெரிய பைப் லைன் ஒன்று வைக்கும்போது கப்பல் கிளம்பினாலோ இல்ல கொஞ்சமா ஷேக்கானாலோ உள்ள வேலை செய்யக்கூடிய ஆட்களோட நிலைமை அதோ கதிதான். ஆனா இங்க எப்படியோ இவங்க இந்த பைப் லைனோட மால் ஃபங்க்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. எதிர்பாராத சமயங்கள்ல இந்த சுறாமீன் கடந்து போனா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ரேரான காட்சியை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படியோ இது கேமராவில் சிக்கியிருக்கு. கீழே விழுந்த பாட்டில் ஒன்று அதுல இருந்து ஏர் ரிலீஸ் ஆனதுல அதே ஃபோர்ஸ்ல மேலே எழுந்து அது ஏற்கனவே இருந்த இடத்துல பர்ஃபெக்டா போய் உட்காந்துருக்கு பாருங்க. வெடிகுண்டு வீசுறப்போ கரெக்டா வீசலனா ஆப்பு இப்படிதான் நமக்கு பக்கத்திலே வந்து உட்காந்துக்கும். ஆனா எப்படியோ குண்டுல அடிபடாம குழிக்குள்ளார விழுந்து தப்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரும். பனிமலையில சறுக்கி விளையாடுறப்போ பெரிய சைஸ்ல பனிக்கட்டி உடைஞ்சதுன்னா இப்படித்தான் நம்மள தாறுமாறா கீழே விளைவிக்கும். ஆனா அப்படி சிக்கினாலும் பர்ஃபெக்டா மேனேஜ் பண்ணி திரும்பவும் சறுக்கிட்டு வராரு பாருங்க இந்த மனுஷன். சோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே என்டர்டைனிங்கான ஒன்னா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.